இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவசிவோ ஓம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்தனை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே போல் நமக்கு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புது யுகம் தொலைக்காட்சிக்கும் ஏன்னா இப்போ நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தது நம்ம புது யுகம் தொலைக்காட்சி தான் தாந்திரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களில் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பொறுமையாக கேட்டு எவ்வளோ நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்கு மெனக்கிட்டதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்போது இதில் தொடர்ந்து ஒரு இரநூத்தி எழுபது எபிசோடு கடந்து நம்ம போயிட்டுருக்கோம் நல்ல கடவுள் கருணையில் உங்களுடைய பேர் ஆதரவுனால் நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இதை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதை தவிர்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பயனடைகிற விஷயத்த சில பேர் தனக்குள்ளேயே வச்சுட்டே இருப்பாங்க அப்படி பண்ணாதீங்க அப்படி இருந்தால் நீங்கள் இந்த இரநூத்தி எழுபது எபிசோடையும் போய் பாருங்கள் டூ செவன்ட்டிக்கு மேலே இருக்கும் ஸோ என்னுடைய எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான செஷன்ஸ் கொடுக்கறது காரணம் என்னென்னா யார் எப்போ எவ்வளோ நாள் இருப்போங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கும்போது இருக்கும்போது எல்லாத்துக்கும் சொல்லிக் பொழுது இதனால் பயனடையும் பொழுது அந்த புண்ணியம் வந்து அடியணையும் வந்து சேருதுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட இல்லை இல்லை அதில் என்னோடய சுயநலமும் உண்டு அதே போல் பொதுநலத்தில் ஒரு சுயநலமும் உண்டுன்ற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விஷயத்தை அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவங்களும் இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லா வரும்பொழுது அவங்க மனசார ஒரு நேரம் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆனந்த கண்ணீரோடு உங்களுக்கு மனசார சுவாமியை கும்பிடும் பொழுது நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்குங்கிறது திண்ணமான கருத்து அப்போது அந்த வாழ்க்கையில் வந்து இன்னும் ஒரு முய அடுத்த அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடைகிறதுக்கு வந்து நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அதே மாதிரி தனப்பிராப்திங்க இப்போ நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ அந்த செல்வ வளம்னு வரும்பொழுதே இந்த செல்வ வளம்னு வரும்பொழுதே ஒரு சில பேருக்கு பற்றாக்குறையாக இருக்கும் எக்ஸாம்பிள் அந்த தனப்பிராப்தி செல்வ வளம் எல்லாம் ஒன்று தான் இந்த செல்வ வளம்னால் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஒரு ரூபா சம்பளம் இருக்கலாம் இல்லை பத்தாயிரரூபா சம்பளம் இருக்கலாம் ஐயாயிரூவா சம்பளம் இருக்கலாம் அப்போ இன்னும் தேவைகள் ஜாஸ்தி இருக்கணும் அப்போ அந்த தேவைகள் எல்லாருக்கும் நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கு அப்போது இதுக்கான ஒரு வழி அப்படிங்கும்போது நம்ம மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ரிஷிகள் மா முனிவர்கள் யந்திர மந்திர தாந்திரிக சாஸ்திரத்தை உருவாக்குனாங்க எப்படி ஜோதிடம் வந்து வேதத்தோட கண்ணோ இந்த வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள்ங்கிறதும் ஜோதிடத்தோட கண்ணே அப்போது சில பேர் சொல்கிறது உண்டு நீங்கள் இந்த காலத்தில் தசாபுத்தி அந்தரம் சரியில்லைன்னா கஷ்டப்பட்டு ஆகணும் அப்படின்னு ஜோதிடம் மட்டும் தெரிந்தவர்கள் அப்படி சொல்லுவாங்க அப்படி அல்ல ரிஷிகள் மா முனிவர்கள் எதுக்காக இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டாங்க இந்த தாந்திரிக சாஸ்திரம் மந்திர மந்திரசாஸ்திரம் சாஸ்திரம் எத்தனை பேர் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க உங்களுக்கே விட்டுறேன் அந்த ஆன்சரை அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லோருமே சுபீட்சமாக வாழணும் ஒரு தீய காலங்கள் இருந்தாலும் இந்த மந்திர யந்திர தாந்திரிக வழிபாடுகள் செய்யும் பொழுது தெய்வ தெய்வத்தை நம்பி நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உருவாக்குனாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும் பொழுது திருச்சியில் மார்ச் மாதம் இருபத்தி ஓராந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு வச்சுருக்கோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன்ஸாக இருக்கும் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதோடய தகவல்கள் கொடுப்பாங்க அதில் விருப்பமாக இருக்கவங்க வந்து நீங்கள் பங்கேற்கலாம் அதோடு சேர்த்து வந்து பஞ்சாங்கம் தேவைப்படுறவங்க திருச்சி சென்னை கிட்டே இருக்கிறவங்க நேராக வந்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் போஸ்டல் சார்ஜஸ் கட்டினீங்கன்னா வீடு தேடியும் நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம் நண்பர்களே இப்போ இந்த செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள் பஞ்சமி திதி அம்மாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரை அஷ்டமி வளர்ப்பிறை அஷ்டமி சஷ்டி இந்த காலங்களில் இதை ஆரம்பிங்க அப்போது எந்த ஒரு விஷயமும் கரைஞ்சிட்டு கெட்டதுகள் கரைஞ்சு அதுக்கப்புறம் தீய விஷயங்கள் நம்மளை விட்டு போய் நல்ல விஷயங்கள் வர்றது தான் நல்லது அதனால் தேய்பிரையவும் நான் சொன்னேன் இது வந்து இந்த சாஸ்திரத்தில் உண்டு இந்த வழிபாடுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சால் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர வேண்டியது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் எந்த ஒரு பூஜைகளும் ஜெயிக்கும் வாழ்க்கையும் ஜெயிக்கும் அதனால் குலதெய்வ வழிபாட வ வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறேன்னு பெருமையாக சொல்கிறத எப்படி நம்ம மூச்சு விடுறோமோ அது மாதிரி குலதெய்வ அருள்ன்றது தினக்குமே நமக்கு வர்றது தினம் தினம் வர்றது தான் நமக்கு உத்தம பலனை கொடுக்கும் அன்பர்களே அப்போது டெய்லி நீங்கள் அந்த பூஜைகள் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை மனசார செய்ய வேண்டியது அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அப்புறம் சுய ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க எப்பயுமே பொருளாதார ரீதியான வீழ்ச்சிகள் ஏற்படும் பொழுது தசா புத்தி அந்தரம் அந்த மாதிரி இருந்தால் தான் சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த சுய ஜாதகத்தை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் தெரிஞ்சுட்டு இதையும் பண்ணும்போது விசேஷ பலன்கள் நல்லாவே இருக்கும் ஜனனகால ஜாதகம் பார்த்துக்கணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் ஸோ அதுக்குள்ள வழிபாடையும் நீங்கள் பண்ணிவிட்டு அதில் இஷ்ட தேவதா வழிபாடுன்னு நாங்கள் ஒன்று சொல்லி தருவோம் மலையாளம் முறைப்படி அதையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நீங்கள் நூறு கடவுளை கும்பிடணும்லாம் அவசியமே இல்லைங்க உங்களுடைய பிராரப்த கர்மால் அதாவது இந்த ஜென்மத்தில் நீங்கள் எடுத்த பிறவிக்கு இந்த ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்துக்கு இந்த வழிபாடு செய்தாலே போதும்னு உண்டு அந்த சாஸ்திரப்படி நீங்கள் வழிபட்டாலே ஜெயிச்சிடலாம் சரிங்களா அப்போ அந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வழிபாடு அந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கக்கூடிய காலமும் இந்த காலத்தில் பண்ணிக்கோங்க நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க தங்கத்தில் பண்ணிக்கோங்க வெள்ளியில் பண்ணிக்கலாம் பஞ்சலோகத்தில் பண்ணிக்கலாம் வசதி இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம் இதை நீங்கள் காப்பரில் பண்ணிக்கலாம் இந்த பூஜைகளை செய்ய செய்யவே செல்வ வளம் ஏற்படும் ஏன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லி நான் நல்லா இருக்கேங்கன்னு சொல்ல சொல்லவே இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா இந்த பூஜைகளை நீங்கள் பண்ணும்பொழுதே சுபிக்ஷமாக உங்கள் வாழ்க்கையில் மாறும் ஸோ அந்த சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு இதையும் பண்ணிவிட்டு இந்த எந்திரத்தையும் வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு இந்த பூஜையை பண்ணணும் இதுக்கு நீங்கள் தேவையான நைவேத்தியம் நைவேத்தியம்னா படையல் என்னென்னா உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் இதில் வந்து ரொம்ப பெரிய படையல்கள் உண்டு இந்த சாஸ்திரத்தில் அதெல்லாம் நிறைய பேரால் முடியாது ஏன்னா நிறைய என்ஆர்ஐஸும் இதை பார்ப்பீங்க ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கனி சேர்த்துக்கோங்க எப்பயுமே நீங்கள் பூஜைகள் பண்ணும்போது தாம்பூலம்ன்றது வச்சுக்கணும் வெத்தலைப்பாக்குன்றதை கொஞ்சம் வச்சுக்கணும் அது மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் குறிப்பாக தண்ணி எடுத்து வச்சுக்கணும் குலதெய்வத்துக்கு அந்த தண்ணி எடுத்து வைக்கிற வழிபாடு மிக சிறந்த வழிபாடு குலதெய்வத்துக்கு ஒரு தண்ணி வெள்ளி இதுலையோ பிளாஸ்டிக்ஸை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வச்சுக்கிறது காப்பராக இருக்கிறது ரொம்ப அதி உத்தமம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இந்த எந்திரத்தை வழிபட்டுட்டு அதுக்கு நீங்கள் புஷ்பத்துக்கு வந்து என்னுடைய சஜஷன் என்னென்னா நான் பண்ணக்கூடிய இப்போ எந்திரங்களில் சில பேர் வந்து தங்கத்தில் வரையிறதா இருந்தாலும் வெளியில் வரையறதா அவங்க வரைய மாட்டாங்க நீங்கள் பண்ணி கொடுத்துருங்கன்னா நாங்கள் சுய ஜாதகத்தை வச்சும் பண்ணி கொடுப்போம் ஸோ அது வந்து ஜாதகம் பார்க்காம நம்ம பண்ணுறது இல்லை ஏன்னா ஜாதக ரீதியாக சில குறைபாடுகள் இருந்ததுன்னா அதுக்குள்ள வழிபாடுகளையும் சொல்லி கொடுத்துட்டு தான் நம்ம பண்ணி கொடுப்போம் ஸோ அப்படி வேணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஜாதக ரீதியாகவும் பண்ணிவிட்டு இந்த யந்திரத்தை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மல்லிகை பூவும் முல்லைப்பூவும் அது இல்லாமல் நீங்கள் செய்ய அது அதோடு சேர்த்து அது ஒருவேளை கிடைக்காத பட்சத்தில் அரளிப்பூ இது செவ்வரளியாக இருக்கலாம் சகப்புகள் அரளியாக இருக்கலாம் இந்த புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் இந்த எந்திரங்கள் வரையும் பொழுது இந்த எந்திரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு அரகஜா அப்ளை பண்ணிக்கிறது இந்த மாதிரி மனம் கமழக்கூடிய கெமிக்கல் இல்லாத விஷயங்கள் அப்ளை பண்ணிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இந்த மந்திரம் நாற்பத்தெட்டு நாள் ஜபம் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் ஜபம் பண்ணும்போது தான் ஜபம் பண்ணணும் பெண்களா இருக்கிறவங்க முப்பது நாள் கழிச்சு அந்த அஞ்சு நாள் இது தடைப்பட்டாலும் கவலைப்பட வேணாம் இந்த பூஜையை பண்ணிக்கலாம் அதுக்குள்ள மூல மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓம் அங்கிஷ ஓம் அங்கிஷ நமஸ்து நமக நமக இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நீங்க ஜபம் பண்ண பண்ண நல்ல ஒரு பொருளாதார ரீதியான வளம் ஏற்படும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான மந்திர யந்திர சாஸ்திரத்தை கற்றுக்கும் முறை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம்